வெல்கம் டு சிம்ப்ளோ சிம்பிள். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான மண்பானை சமையல் தான் பார்க்க போகிறோம். மண்பானை வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். 3 ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கு நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் புதினா தழையை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். நான் பிரியாணிக்காக கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி ஊற வச்சது 1 கப் அளவு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினது எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் போட்டுடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் பாசுமதி ரைஸை 1 டம்ளர் அளவு ஊற வச்சுருக்கேன். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தேன்னு அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம். காய்கறியும் நல்லா குக் ஆயிரும். இப்போ நல்லா பபுள்ஸ் வந்துடுச்சு. தண்ணி கொதிச்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் போட்டுடலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1 மூடி போட்டு நம்ம மூடி விட்டுறலாம். இப்போ நம்ம குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு பாசுமதி ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இது மண் பாத்திரன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி தேவைப்படும். அதனால் நான் 2 டம்ளர் ஊற்றியிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேக வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன், ஆஃப் குக்காக இருந்தது. இன்னும் 1-5 நிமிஷம் குக்காகட்டும். மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பதம் வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தம்லேயே இருக்க வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு இந்த அளவுக்கு வெந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி தம்மிலே வச்சிடலாம். 1-10 நிமிஷம் வச்சிடலாம். அந்த மண்பானை ஹீட்டிலே நல்லா குக் ஆகிடும். இப்போ நான் 1-10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தேன், சூப்பராக இருந்தது. இப்போது மண்பானை வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நம்ம பாரம்பரியமான மண்பானை பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.